விவசாய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பக்கத்து நிலத்துக்கார் டீசல் பம்ப் வச்சு இறைச்சிட்டு இருந்தார் இவ்வளோ நாள் தண்ணியை. இப்போ வந்து அது சரியில்லை அப்படின்றதால புதுசாக ஒரு வாட்டர் பம்ப் வாங்கியிருக்காரு. அது என்னென்னா வர்ஷா கம்பெனியிலேருந்து ஃப்ளோ மேக்ஸ் 30 அப்படின்ற மாடல் வாங்கியிருக்காரு. இது வந்து முழுக்க முழுக்க பெட்ரோலில் இறைக்கக்கூடிய ஒரு வாட்டர் பம்ப்பு. இந்த வாட்டர் பம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ண தேவை கிடையாது. பெட்ரோல் போடும்போது டைரெக்டாக வந்து வெறும் பெட்ரோல் மட்டும் நம்ம போட்டு இறைச்சிக்கலாம். இதை வாங்கிட்டு வந்திருக்காரு. இது எப்படி இருக்குன்றத நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது கூட பாருங்கள், இதுதான் குட்பால். தண்ணி எடுக்கிறதுக்கு அடியில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா அவுட்புட் அண்டு இன்புட் பைப்பு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக. இது வந்து மோட்டருக்கு அடியில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற புஷ்ஷுங்க, வைப்ரேஷன் கம்மியாக இருக்கிறதுக்காக. ப்ளஸ் வந்து யூஸர் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம இந்த மெஷினை வந்து யூஸ் பண்ணணுன்றதுக்காக. பாருங்கள், ரொம்பவே வந்து க்யூட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிடலாம் போல். வெயிட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்குங்க. ஏன்னா டீசல் இன்ஜின்னால் கண்டிப்பாக வந்து வெயிட்டு கூட இருக்கும். இது பெட்ரோல் இன்ஜின்றதால வெயிட் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் பம்ப்பு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. தண்ணி இந்த பக்கமாக தான் உள்ளே போயிட்டு மேலே இருக்கிற அந்த வழியாக வந்து வெளியில் வரும். மேலே இருக்கிற அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம வந்து ஊற்றி தான் பண்ண முடியும். இப்போ நம்ம ஏரிக்கருக்கு கொண்டு வந்திருக்கோங்க. ஏரியில் வச்சு இதை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம பாருங்கள், வர்ஷா 6.5 HP இந்த பெட்ரோல் இன்ஜினோட பவர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்றதை பாருங்கள். இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டின்னு சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா ஒரு லைட் மெட்டீரியலாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பியூர் அலுமினியமும் கிடையாது இது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதனோடய வெயிட் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்குங்க. இந்த கணத்தில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கொடுத்தா கூட வெயிட்டாக இருக்கும், ஆனால் இந்த மெட்டல் வந்து வெயிட்டே கிடையாது சுத்தமாக. இந்த பெட்ரோல் டேங்க் பார்த்திங்கன்னா 3 லிட்டர் வந்து பெட்ரோல் கெப்பாசிட்டி கொண்டது. பைப்லாம் வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். அந்த அடியில் வந்து குட்பால் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்ஜினில் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த பக்கம் வந்து கிளாம்ப் போட்டுட்ருக்காரு. இறைக்கும்போது தான் தெரியும் இது எந்தளவுக்கு நம்ம தண்ணியை வந்து வெளியே தள்ளுதுன்றதை. என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு பெட்ரோல் வந்து ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன். இது வந்து ஜோக் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஆகலைன்ற பட்சத்தில் மேலே இருக்கிறது ஆக்சிலேட்டருங்க. ப்ளஸ் வந்து இதுக்கு வந்து தனியாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கயிறு நம்ம எடுக்க தேவையில்லை. அதில் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. எடுத்து விட்டால் திரும்ப அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு ரோலிங் ஆகிட்டு லாக் ஆகிடுது. இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா பெட்ரோல் இன்ஜினில் எவ்வளோ தண்ணி வரும்ன்றது. இங்கே பாருங்கள், இது பவர் சுவிட்ச். இது இந்த பக்கம் இருக்கிறது ரெட் கலரில் இருக்கு இல்லைங்களா. இதை நம்ம ஆன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த கயிறு எடுத்துக்கும் போது ஸ்டார்ட் ஆகும். ஆஃபில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகாது. ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் நம்ம டைரெக்டாக வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இதை கீழே இருக்குது பாருங்கள், எல்லோ கலரில் ஒரு நாப்பு. அது வந்து ஆயில் வந்து இன்ஜினுக்கு ஆயில் நம்ம வந்து ஊற்றுறதுக்கான இடாது. இது வந்து பம்ப் க்ளீன் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற நாப்பு பாருங்கள், ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இதில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வராரு இருங்களா. எதுக்காகனா இது நம்ம பைப்பு ஃபுல்லாக ரொம்ப வரைக்கும் நம்ம தண்ணி கொடுக்க தேவையில்லை. அவர் பிடிக்கிறார் இல்லைங்களா, அந்த பம்ப்பு மட்டும் அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 லிட்ரு பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அந்த பம்ப்பு மட்டும் நீங்கள் ரொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதுக்குள்ளே வந்து ஒரு வால் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த தண்ணி அதில் ஊற்றுற தண்ணியை வந்து நம்ம குட்பால் போகாத மாதிரி அதுக்காக கொடுத்துருக்காங்க. அதனால் பைப்பு தவிர நம்ம தண்ணி ஊற்றலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறோம் தண்ணி எடுக்கலை, சுத்தமாக தண்ணியே வரல. என்ன காரணம் அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கும்போது தான் தெரியுது, இந்த பைப் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, ஏரிக்குள்ளே போட்டுருக்கீங்களா. அந்த தண்ணி அந்த பைப் வந்து அதில் வந்து ஏர் வந்து உள்ளே வாங்குறதால நமக்கு வந்து குட்பால்லேருந்து தண்ணி எடுக்க மாட்டேது. அதுக்கப்புறமா அதை ஏர்லாம் லாக் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணதுக்கப்புறமா தான் தண்ணி நமக்கு வந்து வெளியில் தள்ளுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மோட்டர் சாரி இந்த இன்ஜினுக்கு இந்த தண்ணி அதிகமாக கம்மியான்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் வாங்கிட்டு வந்த விவசாயிக்கு வந்து மகிழ்ச்சி தான். ஏன்னா ஒரு பெட்ரோலில் இறைக்கக்கூடிய ஒரு இன்ஜின் வந்து இந்த அளவுக்கு தண்ணி கொடுக்குது, வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவர் எதிர்பார்த்ததை விட
அவருக்கு வந்து தண்ணி அதிகமாக வருதுன்னு சொல்லியிருக்காரு. இதனோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகலாம் கிடையாதுங்க, வெறும் 10,500 ரூபா தான். வெறும் 10,500 ரூபாய்க்கு இந்த இன்ஜின் ஒர்த்தா இல்லையான்றத பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. என்ன ஒன்று, இந்த மெட்டீரியல் குவாலிட்டிலாம் வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தா இன்னும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கலாம். மெட்டல் குவாலிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லோவாக இருக்குது. அது இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை 100% நம்ம ஒருத்தர் சொல்லாங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் இன்னொரு பதிவில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து இது போல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கு நான் போடுறது. நன்றி மக்களே.